நல்லா இருக்கு நல்லா இருக்கு ப்ரோ. டைரக்டரோட ஃபர்ஸ்ட் மூவி, ஸோ ஃபஸ்ட் டைமே நல்லா பண்ணியிருக்கிறாரு. ஒன்றும் பெரிய ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சன் பண்ண மாதிரி தான் இருக்குது. அந்த காமிச்ச சினிமோட்டோகிராஃபி அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல்லாக சவுத் இந்தியாவை கவர் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. சாங்ஸ் நல்லா இருக்கு. சந்தோஷ் நாயன் மியூசிக் ஒரு பிஜிஎம்லாம் ஒன்று வருது, அதெல்லாம் சூப்பராக இருக்குது, அதெல்லாம் நல்லா இருக்குது. காமெடிலாம் இல்லை, காமெடி ஃபிலிம் கிடையாது ப்ரோ. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரில் தான், இது த்ரில்லர் மூவி தான் இது. நீங்கள் வந்தால் நல்லா என்டர்டெய்னிங்காக இருக்கும், நல்லா பார்த்துட்டு போகலாம், நல்லா என்டர்டெயின் பண்ணலாம். நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு ப்ரோ. ஆக்சுவலாக சீரியஸான கேரக்டர் அவர் பண்ணியிருக்காரு இதில். இவ்வளோ நல்லா நம்ம காமெடியாக பார்த்துருக்குறோம், அவரை சீரியஸாக பண்ணியிருக்காரு, நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கண்டிப்பாக சம்மதம் இருக்கு ப்ரோ. டைட்டில் தான் ப்ரோ மேட்ரு. டைட்டில் ஏன்னா அவர் அந்த குடும்பத்தை சார்ந்து தான் வராரு. அவர் பஃபுன் குடும்பம், பஃபுன் அந்த நாடக கலைஞர் குடும்பத்திலேருந்து தான் வராரு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக மேட்ச் ஆகுது. ஆ, நாடகம் பற்றி சொல்லியிருக்காங்க, நிறைய சொல்லியிருக்காங்கன்னா என்னென்னா அந்த நாடகம் எப்படிலாம் போடுறாங்கன்றதை விஷுவலைஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு அந்த குடும்பத்துலேருந்து ஒருத்தன் வந்து ஒரு ஸ்மக்லிங் கேங்கில் மாட்டி எப்படி ஃபேஸ் பண்ணுறான் ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்றத காமிச்சிருக்காங்க. பட் ஓகே, அவர் எல்லாருமே எல்லா விஷயம் எல்லா போர்ஷன்ஸுமே நல்லா தான் இருக்குது. ஒன்றும் பெருசாக இளையராஜா நல்லா பண்ணியிருக்காரு, அவர் அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. ஆ, சூப்பராக இருக்குது ப்ரோ. மியூசிக் நல்லா இருக்குது ப்ரோ, நல்லா பார்க்கலாம். ரொம்ப முக்கியாக இருக்கு அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்குது படம், நல்லா பார்க்கலாம். இல்லை ப்ரோ, ஸ்லோவாலாம் இல்லை, கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் இருக்கும். உங்களுக்கு ஸ்லோவாக ஸ்லோவுக்கே வேலையே இல்லை, படம் அப்படியே கிராஜுவலாக போகும், அப்படியே நார்மலாக இருக்கும். ஒன்றும் அந்தளவுக்கு போர் அவுட் ஆஃப் ஃபோர்னா 4 above கொடுக்கலாம் ப்ரோ. அவுட் ஆஃப் 5 above. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து பிஜிஎம் தான் ப்ரோ, சந்தோஷோட பிஜிஎமும். மைனஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக காமிச்சிருக்கலாமோ, எல்லாம் அந்த கேரக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த படத்தில் நீங்கள் அதை எதிர்பார்க்க முடியாது. அவரோட டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்காங்க. டேரக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் படம். ஸோ இந்த ஹீரோ வந்து நம்ம வந்து ஒரு ஆக்ஷன் கலந்த படமாகவும் இவரை வச்சு நம்ம எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ அவருக்கு சூட்டபிளாகவும் இருந்திருக்கு, நல்லாயிருக்கு. ரீசனாக இருந்துன்னு பார்த்தீங்கன்னா பஃபூன் அப்படின்ற டைட்டில் தான். சரி ஓகே, நாடக கலைஞர்கள் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போல இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்தோம். ஸோ அதே மாதிரியே ஸ்டோரியும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது, நல்லா இருக்கு. டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கும். டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பஃபூன் வச்சிருக்கிறோம், அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாடக கலைஞர்கள் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவரை வந்து நம்ம ஆக்ஷன் கலந்த படமாகவும் நம்ம காமிக்கலாம். ஸோ ட்ரக்கு இதுவும் சம்மந்தப்பட்டது அந்த மாதிரி தான் இருக்கும், நல்லா இருக்கும் ப்ரோ. படம் ஓ நல்லா தான் ப்ரோ இருக்குது. 3.5 கொடுக்கலாம் ப்ரோ. பார்க்கலாம் ப்ரோ, ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். ஒர்த்து தான் படம். சாங்ஸ் வந்து ரெண்டு சாங்ஸ் தான் இருக்குது, ரெண்டு சாங்ஸுமே அல்டிமேட்டாக இருக்குது. ஏன்னா சந்தோஷோட அந்த பிஜிஎம்மாக இருக்கட்டும், அவரோட மியூசிக்காக இருக்கட்டும், பக்காவாக இருக்குது, சூப்பராக இருக்குது. சாங்ஸ் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஆ, அவரும் நல்லாயிருக்கு, அவரோட போர்ஷன்ஸுமே நல்லாயிருக்கு, நல்லா காமிச்சிருக்காங்க. படம் ஃபேமிலி பார்க்கலாம் ப்ரோ, கண்டிப்பாக ஒர்த்து தான். படம் நல்லா தான் இருக்குது, கான்செப்ட்லாம் நல்லா தான் இருக்குது. நடுவில் லைட்டாக போர் அடிக்கிற மாதிரி இருக்குது, லாஸ்ட்டில் தான் இன்ட்ரெஸ்டாக இருக்குது. பாட்டுலாம் பயங்கரமா இருக்கு, சூப்பரா நடிச்சிருக்காரு. இல்ல ஓரளவு மீடியமா இருக்கு, லாஸ்ட்ல தான் கொஞ்சம் நல்லா இருக்கு. லாஸ்ட்லயும் ஃபர்ஸ்ட்லயும் நடுவுல கொஞ்சம் அப்படியே தூங்குற மாதிரி இருக்கு. வேற எது மியூசிக் எல்லாம் வேற லெவல், வைபா இருக்கு. கொஞ்சம் உள்ள போனா என்ஜாய் பண்ணலாம். எல்லாரும் ஆக்டிங் அவரு சூப்பரா பண்ணிருக்காரு, ட்ரை பண்ணி புதுசா ட்ரை பண்ணிருக்காரு. அவரோட ஜானருக்கு இது கொஞ்சம் நல்லா ஒரு கேங்ஸ்டர் மூவி மாதிரி பண்ணிருக்காப்ல. காமெடி அந்த அளவு ஒர்க் அவுட் ஆகல ப்ரோ, நார்மலா எப்பவும் போலதான் இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு, சந்தோஷம் நல்லா பண்ணிருக்காப்ல. பிடிக்கலன்னா எப்பயுமே ட்ரக் மாஃபியா மாதிரி கடத்துறது, அதை கண்டுபிடிக்கிறது, அது மாதிரி தான். மற்றபடி வேறு எதுவும் இல்லை, ஒரு சின்ன அரசியல் மாதிரி பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். படம் ஓரளவு ஒரு நாள் பரவாயில்ல, பார்க்கலாம், ஒரு டைம் பார்க்கலாம்.